முகம் தெரியாத அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுது போல் இன்றைய பொழுதும் இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினம் என் சமையலறையில் என்ன சமைக்க போகின்றேன், அதாவது தக்காளி ரசம். தக்காளி ரசம் எப்படி வைக்கிறேன்னு, அதாவது நான் எப்படி வைக்க போறேன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு அவசியமான பொருட்கள் இப்போ காட்டுறேன் வாங்க. தக்காளி 4 சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி இலை, இலை பூண்டு 5 சிறிதாக இடித்து வைத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 கிரண்டி, காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு சிறிதளவு, நச்சீரகம் சிறிதளவு, உப்பு சிறிதளவு, பெருங்காயம் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நான் காட்டிய பொருட்கள் எல்லாம் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க, இதை மனசில் பதியம் செய்து கொள்ளுங்க. இப்போ நான் எப்படி வந்து ரசம் தயாரிக்க போகிறேன் என்பதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சிங்களையாலோ எமௌண்டமோ சுப தவசா வேவா அத தவசே மகே குசிய உயாண்டான்னு கேம தக்காளி ரசம் உங்களோ பீலத்தினாவது மந்தான்னு என்னாட்ட மம அரி கெமத்தி மேக்க மகே ஆளுவா கீழா தேப்பியக்க மங்க அதாண்டே அத மகே குசியே பலாண்ட ஏக்க அத ஓனக்கருன படு ஏக்கட்ட மங்கி அண்ணா. தக்காளி கெடி 1/2 கப்பல தீனவா, கொத்தமல்லி கொலே, தெல், பெருங்காயம் மிரிஸ் வேலிச்ச மிரிஸ் துணாக், கரப்பிஞ்சா, அப கம்மிரிஸ், சூதுரு, லுணு, சுதுலுணு பாக் தென் மங் அதானேக்க பலாண்ட ரசம் அதாண்ட அணவாதேன். என்ன செய்ய போகிறேன், இந்த தக்காளியை நாம் இப்படி தண்ணி ஒரு அளவுக்கு இந்த குட்டி சொம்புக்கு இந்த அளவுக்கு விட்டு போட்டு இதை நல்லா மசித்து எடுப்போம். நல்லா நபிக்கணும். இப்போ நல்லா நவிங்க, நல்லா நவிச்சு போட்டு இந்த தோல் இதில் உள்ள அந்த தோலை மட்டும் எடுத்து தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த சாறு மட்டும் தான் நமக்கு தேவை. தோல் போட்டால் நல்லா அரிக்காது, ரசம் வந்து சக்க சக்க மாதிரி அரிக்கும். இப்போ நான் நல்லா எடுத்து புளிஞ்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா சக்கையெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் எடுத்து போட்டு இப்போ தக்காளி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகாண்ட தக்காளி ஒக்கம் பொடி கரெல்லாம் வர பொத்து ஒக்கம் அரகுனா ஜூஸை கவித்தர தீல தீன தென் அப்படி ரசம் மதமும். இப்போ அடுப்பு ஒன் செய்துட்டோம். இப்போ மண் சட்டியை வச்சு சூடாகும் வரைக்கும் காத்திருப்போம், வெயிட் பண்ணுவோம். இப்போ பாத்திரம் நல்லா மண் சட்டி காஞ்சிட்டு இப்போ ஒயில் போடுவோம். இந்த இது வந்து மரக்கறி எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன், போச்சோன் வெஜிடபிள் ஒயில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்தால் நல்லா நல்லெல்லாம் ஒலி ஒயில் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்தால் ஆரோக்கியமானது, சுத்தமான தேங்காய் எண்ணெயும் பரவாயில்லை. அடுத்தது அடுப்பை குறைச்சி வச்சு போட்டு இந்த காய்ந்த மிளகாயை போடுவோம். அடுத்தது கடுகு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்து என்ன செய்யணும் பெருங்காயம். இது இப்படி வரும்போது இப்போ இதுக்கு பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருவோம். இந்த அளவு பெருங்காயம் போட்டால் நல்லா அரைக்கும். இப்போ இது நல்லா பொரியுது பாருங்கள். அடுப்பை நான் குறைச்சி வச்சிருக்கேன் நல்லா பொரிஞ்சிட்டு. இப்போ நாம் இதுக்கு வெங்காயம் மட்டும் நான் போடுறதில்ல, வெங்காயம் போடலை. இப்போ உடனே என்ன செய்கிறோம், இந்த ஜூஸை தக்காளி புளிஞ்சு வச்சதை எடுத்து போட்டுருவோம். இப்போ இந்த உப்புத்தூள் போட்டுக்கணும். உப்பெல்லாம் பார்த்து எப்படி என்று பார்ப்போம். இதில் கொதிக்கட்டும், கணக்கை கொதிக்கக்கூடாது, கொதித்தா ரசம் ருசி வந்து இல்லாமல் போயிடும். தக்காளி உங்களுக்கு அதிகமாக போடணுமாட்டால் போடலாம், நான் வந்து 4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த வெள்ளை பூண்டு 5 வெள்ளை பூண்டு எடுத்து நல்லா இடித்து வச்சிருக்கேன். அடுத்தது மிளகுத்தூள் நல்ல மிளகு, அடுத்தது நச்சீரகம், எப்படி இருக்கிறது
அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம். மிக்ஸ் பண்ணி அடுத்தது உப்பு பார்க்குற வேலை தான். இந்த மகன் தான் டெய்லி இதில் டேஸ்ட் பார்க்க போனார் எப்படின்னு. கொதிக்கட்டும் நல்லா. இப்போ ரசம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் இதை போடுவோம். கொத்தமல்லியில் கொத்தமல்லியில் போட்டு அடுப்பு கூடுதலாக வந்து ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது. என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி தந்தா இப்போ நாம் இது ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதில் வந்து நான் இப்போ உப்பு பார்க்குறேன் பாருங்கள். நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு தக்காளி ரசம். இப்போ அடுப்பை நான் ஓப் செய்துட்டு இப்போ இந்த மகன் வந்து இதை குடிச்சு பார்ப்பாரு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மகன் வந்து குடிப்பார் பாருங்கள். நான் ஊற்றி கொடுக்குறேன் அவருக்கு பொறுத்து போட. நான் இன்றைக்கி அவர் தான் எனக்கு வீடியோ எடுக்கிறாரு. இந்த சின்ன மகன் ஆஸ்ரீ அவர் தான் எடுப்பார். அவர் இப்போ குடிப்பார் பாருங்கள். எடுங்கம்மா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. உங்களுக்குமே ரசம் மாதிரி தான் இருக்கு. ரசம் தான் செய்திருக்கு. தக்காளி ரசம் தான் செய்திருக்கு. ரசம் மாதிரி இருக்குல்ல, ரசம் தான் செய்திருக்கு. அந்த கொத்தமல்லியில டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே எல்லாம் அளவுக்கு ஏத்த மாதிரி தான் உப்பு இல்லாம இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. கொத்தமல்லி இந்த கறி மிளகாய் எல்லாம் நல்லா இருக்குது. கறி மிளகாய் போடல, காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன், வர மிளகாய். சரி, மகன் சொல்லிட்டாரு, செய்து பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு டிஷ்ஷுக்கை வச்சு நானும் காட்டுறதை காட்ட வேண்டியதானே, வெயிட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கை நான் ரசத்தை ஊற்றி இப்போ பாருங்கள். ரசத்தை எப்படி கிட்ட இருக்க, எப்படி இந்த தக்காளி ரசம் மெதுவாக வைக்கிறேன் நான் அடிவாரிக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நான் இது கொஞ்ச நாள் செய்து கொஞ்சம் நீண்ட நாளாக போய்த்து ரசம் செய்து இப்போ உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக சூப்பராக அந்த ஞாபகத்தில் சூப்பராக செய்திருக்கேன். மகன் குடிச்சு பார்த்துட்டாரு. இதை மாதிரி நீங்களும் செய்யுங்க கட்டாயம். நாளைய தினம் நல்ல ஒரு கறி அல்லது ஒரு சமையலில் உங்களை சந்திக்குமாறு விடை பெற்றுக் கொள்ளுனார். நஸ்லானியாஸ். அஸ்ஸலாமு வலைக்கும்.